ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் தவறாம. இன்றைக்கி நம்ம ரோட்டு கடை ஸ்டைல் பொரோட்டா சாங்லாம் எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். இது எந்த காய்கறிகளும் இல்லாமல் எந்த கறியும் இல்லாமல் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு நல்லா பெரிய கடாயை எடுத்துகிட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் எனக்கு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு நல்லா பொரியணும், நல்லா பொரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும். நல்லா பொரிஞ்சக்கப்புறமா தேவையான அளவு பட்டை, 2 இன்ச் பட்டை நான் எடுத்திருக்கேன். இது தூள் பட்டை. அதுக்கப்புறமா 2 ஏலக்காய், அதுக்கப்புறமா 1 அன்னாசிப்பூ, அதுக்கப்புறமா 2 ஏலக்காய், அப்புறம் 2 கிராம்பு. எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும். பிறகு நான் போட்டோடனே எண்ணெய் நல்லா காயணும். பொரிஞ்சு வந்தோடனே நான் 10 சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே ரோட்டு கடை ஸ்டைலில் சாப்பிட்டு பொரோட்டா சால்னா மாதிரியே இருக்கும். ஸோ இப்போ நம்ம 10 சின்ன வெங்காயம் போட்டாச்சு. அப்புறமா வந்து 4 துண்டு தேங்காய் அதையும் போட்டாச்சு. இப்போ நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அந்த சின்ன வெங்காயமும் தேங்காயும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டு நல்லா உரித்து வச்சுருக்கேன். துண்டு துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன் இஞ்சி, அதை போட்டுடலாம். இஞ்சியும் பூண்டும் போட்டக்கப்புறமா முந்திரி இருந்தால் போடுங்க, இல்லைனா வேணாம், அது ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் நீங்கள் பொட்டுக்கல்லையும் போடலாம். முந்திரியும் பொட்டுக்கல்லையும் சேர்த்து போட்டால் இன்னும் டேஸ்டியாக இருக்கும். இப்போ முந்திரி பொட்டுக்கல்லையும் போட்டாச்சு. இதெல்லாம் நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் 2 பச்சை மிளகாய், 1 பச்சை மிளகாய் 2 போட்டிருக்கேன். அப்புறமா கசகசா போட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கசகசாவும் போட்டுடலாம். போட்டுட்டு அப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சோம்பு பட்டை சின்ன வெங்காயம் தேங்காய் அதெல்லாம் வந்து அந்த மிக்சரை வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சிக்கலாம். அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அது கடிப்படாமல். அப்போ பாருங்கள், நல்லா நம்ம மைய அரைச்சிடலாம். இப்போ வாங்க பரோட்டா சாலில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக நான் எண்ணெய் ஊற்றினேன். இப்போ கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் 1 இன்ச் பட்டை அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் வந்து நல்லா சுருள நம்ம வதக்கலாம். அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த பொரோட்டா சால்னால். ஸோ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் காய்கறிகள் அது மாதிரி கறி இது மாதிரி சிக்கன் மட்டன் அது மாதிரி இல்லாத போது இந்த மாதிரி நம்ம எம்டியாக செய்யலாம். வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் வச்சு தேங்காய் மட்டும் வச்சு நம்ம செய்யலாம் ஈஸியாக வீட்டில். இப்போ வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்தவாறு மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மசாலா நல்லா இந்த எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். இப்போ ஜீரகப்பொடி 1 ஸ்பூன் அளவுக்கு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மசாலாலாம் ஒரு டேஸ்ட் கொடுக்கும். பொரோட்டா சால்லாம் மாதிரியே இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து சிக்கன் 65 மசாலா, உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அந்த இது பண்ணிக்கோங்க. நான் இது வீட்லேயே அரைச்ச சிக்கன் 65 மசாலா. உங்கள்கிட்ட எந்த ப்ராண்ட் இருக்கோ நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சமாக மஞ்சப்பொடி, லாஸ்ட்டாக கரம் மசாலா கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா தூக்கம் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவை இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம் இந்த பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும். நல்லா வதக்கியாச்சு பாருங்கள். இப்போ நல்லா வதக்கியாச்சு மசாலாவை. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டை போட்டுடலாம். அது கூட தேவையான உப்பு போட்டுட்டு அதை கொஞ்சம் கிளற விட்டுட்டு அந்த பேஸ்ட் இருக்கையே அந்த பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ லைட்டாக இந்த ஜாரை கழுவி நம்ம ஊற்றிடலாம். லைட்டாக இந்த ஜாரை கழுவி ஊற்றிட்டு 1 கிண்டிக்கலாம். ஏன்னா டக்குன்னு அடி பிடிச்சிரும். ஸோ நம்ம நல்லா கிண்டிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடலாம்.
நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் மலை மலைன்னு கொதிக்க வைக்கிறீங்களோ அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நம்மளோட புரோட்டா சால்னா. இப்போ கொஞ்சம் புதினாவும் ஆட் பண்ணிக்கிறேன், கொத்தமல்லி நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கொதி வந்துச்சு பாருங்கள் நம்ம புரோட்டா சால்னா. இந்த கொதி வர டைமில் நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சூப்பரான ரோட்டுக்கடை புரோட்டா சால்னா ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி